அகட்டுங்க, அடுத்த காரணம் ஒண்ணு புரியலையே. ஷேர் பண்ணல. உண்மைதாங்க, நீங்க நீங்க நினைக்கிறது நல்லதான். ஏன்னா நமக்குதான் ஒரு ஆண் பிள்ளை இல்ல. நாம பெத்த பிள்ளை நலாயணி வயிற்றுல ஒரு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா இந்த நாட்டுக்கு மணிமுடி சுட்டா அரசனாகலாம். என் மகள் வயசுல ஆண் குழந்தை பிறந்ததுன்னா தாத்தா தாத்தா தாத்தான்னு கூப்பிடும். என்ன கூட பாட்டி பாட்டி பாட்டின்னு கூப்பிடும். ராணியம்மா என்ன கூட சின்ன பாட்டி சின்ன பாட்டி சின்ன பாட்டின்னு கூப்பிடும். மகாராஜா என்ன கூட சின்ன தாத்தா சின்ன தாத்தா சின்ன தாத்தா சின்ன தாத்தா சின்ன தாத்தானாக்கா அப்பா போயிட்டு சக்கரவர்த்தி அவங்க மகளுக்கு நலாயணி தர்ப்போ. Thank you.
வந்தேன்
அங்க தப்பி வணக்கம் 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 ஏமா வணக்கம் 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 தம்பி அதிகமா குடியாத பின்னால எருவு கொட்டும் சபையை பார்த்தனையா சபையை பார்த்தேன் இது பேர் பெற்ற சபை லட்சுமி கடாசிபுரி சபை இது எதனால் கூடப்பட்ட சபை அந்த திரௌபதி அம்மன் திருவிழா உருவா முன்னிட்டு சீமிழா திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை பட்டாபிஷேகம் ஆனா பாரத்ல முத கதை என்ன பட்டாபிஷேகம் முடிஞ்சு போச்சு ஆனா பாரத்ல முத கதை வேணுமா சரி போகட்டும் ஆனா இருந்தாலும் நம்முடைய அன்புக்குரிய ஆசைக்குரிய அன்புள்ள தாய் தந்தை மார்களுக்கும் என்னக்காடுக்கும் நமக்கு தாய் திருநாடு இந்த ஆமர் கிராமம் அவருடைய நல்ல உள்ளங்களுக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் பெருங்கால வாலிபர்களுக்கும் இந்த சிறுவன் சிறுவன் என் மனம் கனிந்த வணக்கம் அம்மா வந்திருக்கேனே ஏமா அடிச்சுன்னு வச்சுக்கா அப்படியே வாங்கின ஒரு ஒரு பொண்ணு வந்திருக்காள் ஒழுக்கமாக இருக்க மாட்டேன் இன்னும் அந்த செல்ற புத்தியா தான் இன்னும் பெரிய நோட்டு ஆகலையா சொல்ற அம்மா நான் யாரும் தெரிஞ்சா அம்மா யாரும் தெரிஞ்சா பேச மாட்டேன் வணக்கமா இருக்கணும் ஆமா ஆமா இருந்தாலும் நேத்தோட நீங்க கொஞ்சம் பெரிய அடிச்சிரு வச்சு இன்னைக்கு எதையுமே பேசக்கூடாது இன்னைக்கு நாடகம் புரியுதா ஊர்ல பலனோட ஜேசி போன நீட்டு போக Yeah.
உன்ன பார்த்தோம் தான் அவனுக்கு நிமிந்துக்குச்சு. ஏமா உன்ன பார்த்தோம் தான் மத்தவங்க தீரம் வருது. அம்மா தீரம் வருது. நாளைக்கு போவோம். நல்லா உங்களுக்கு சரியில்லை. அம்மா பார்த்தது நிமிந்துக்குச்சு போட. ரொம்ப பேசுற நீ மானங்கட்ட பையல. ஐயா ஒரு அப்புறம் தான் போறதுங்க. எங்க தெருல ஒரு 9 பேருக்கு வந்துருப்பேன். எல்லாமோ உடனே போயா ஆசை. தம்பி ஏமா இப்ப புரிஞ்சுதா? இப்ப விளக்க விபரமா புரிஞ்சு விட்டது. எப்படி? நலாயினி 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 நலாயினி. ஐயோ எழுத்து அரை மாத்திரம் குறையுதுரா கண்ட உனக்கு பிறந்த பையா. நல்லா இல்ல நீ நலாயினி. அதான் நலாயினி. ஐயோ 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 நலாயினி. என்ன நாடு? நிரந்தமாபுரி பட்டணம். பூக்கு மாமரங்கள் எங்கோ. பூக்கு மாமரங்கள் எங்கோ. போர் மகர் சரங்கள் எங்கோ. போர் மகர் சரங்கள் எங்கோ. யாகசாலைகளே எங்கோ. எங்க சரக்கு விக்கிறாங்களே அங்க. மரங்கள் எங்கோ. பசுவும் புலியும் ஒரே துறையில் நீர் இருந்தும் எங்க அப்பா செய்த ஆட்சி. பசுவும் புலியுமா? ஆமா. ஒரு தடாகத்துல ஒரே குளத்துல தண்ணி குடிக்கும். கீரியும் சர்ப்பமும் ஒரே கிண்ணத்துல பால் குடிக்கும். கீரியும் பாம்பு. அந்த கீரி புள்ளி பாம்பும் ஒரே கிண்ணத்தில் பால் குடிக்கும். எந்த தடாகத்துல பசுவும் புலியும் தண்ணி குடிச்சு பாத்திருக்கியா? நம்ம இவங்க நாட்டுல இருக்குதாமே. இவங்க அப்பா அரைச்சாட்சி ஆண்டா இருப்பாரு. அந்த அவர் ஆட்சியில மட்டும்தான். ஒரு நாள் என் தந்தை தந்தை அவருடைய ஆட்சியில் ஆட்சியில்
ஒரு பசு தண்ணீர் குடிக்குது, தண்ணி குடிக்குது, ஒரு புலி, ஒரு புலி அதனுடைய வாழாகப்பட்டது தண்ணீர் பட்டு பள்ளி அது ஈ வருது சொல்லி தூக்கி அடிச்சது பாரு, தூக்கி அடிச்சது பாரு. ஆமா, அதனுடைய ஜலம் ஜலம் ஓடி புலி மேல பட்டுடுது, புலி மேல பட்டு விட்டது. அப்ப அந்த புலி நினைக்கிறான், நினைக்கிறான், அடே அடே பசுவே, இந்த நல சக்கரவர்த்தி ஆட்சியில தான் இப்படி இப்படி பேட்ட காரியத்தை செய்வாயா, இப்படி காரியத்தை நீ செய்யற, இப்பேற்பட்ட காரியத்தை செய்வாயா, இந்த நல சக்கரவர்த்தி ஆட்சி போகட்டும், போகட்டும், உன்னை அப்படியே அடித்து நொறுக்கி தின்று குன்று விடுகிறேன், உன்னை ஊட்டி பிடிச்சா விட கடிச்சு அவட ரத்தத்தை குடிக்கிறேன் அப்படின்னு மனசுல நினைச்சதா அந்த புலி, அந்த புலி நினைச்சதா உடனடியா அப்போ அந்த புலி மனசுல நினைச்சது நினைத்தது. அப்பதான் என் தந்தை தந்தை அவருடைய சிம்மாசனத்துக்கு நினைக்கும் போதே சக்கரவர்த்திக்கும் தமையேந்தி என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கும் அம்மையருக்கும் சுதனி, தம்பி எங்க நாட்டுல எங்க வீட்டுல வேற அண்ணனோ வேற தம்பியோ வேற யாரு கிடையாதுடா, நான் ஒரே பொண்ணுதான், ஒரே பொண்ணுதான், ஒரே பொண்ணு இருக்கேன்னா பாலோடி ஆயம்ப மேல் இருக்கேன், சாப்பாடு போட்டு மீந்த சாப்பாடு இந்த ஆயம்பதான் தின்னுவாங்க, கிண்ணி தின்னுதா கிண்ணுக்கு நான் கிண்ணி தின்னு கிண்ணா வச்சு ஒரு ஆயம்ப வந்து மக்கள் படியான வருவாரு வீட்டுக்கு வருவாரு, நீ உன் அத்தையை நீ காட்ட போற, அவர் பேனா வச்சு கிரிட்டு போயினே கையெழுத்து போட்டு போயினே இருக்க, நீ ஏறி வேலைக்கு போற, தானா உன் அக்கௌண்ட்ல தானா ஏறும் பணம் அம்மா பேச்சு விடவே கூடாது, வாய விட்டு வார்த்தை போயிடுச்சுன்னா அதை திரும்பி எடுத்தாது, அதை புகுத்த முடியாது. ஆமா, போனது போனதா, அது கண்ட மானம் போச்சு, ஈரம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு, நீங்க தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு, எங்க போச்சு நம்ம கதை போச்சு, அந்த மாதிரி கதையா போடும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா சொல்றது ரைட்டுதாம்மா, மூத்த விட திரும்பி உள்ளார விட போறது போனதா அது ஒட்டிய முடியா மாட்டான்றான் அழுவா அழுவா
நான் சிரிக்கல. அம்மா பாத்தியாடா, அம்மா காட்டல செல்வமே பாட்டாம் பாடலாம் இல்ல செய்யலாம் சொல்லி இருக்கலாம்.
ஏண்டா முன்னிருக்க பின்னா உங்க அம்மா அழகா நான் உனக்கு அப்பாட்டியா என்ன நினைச்சுக்கிற தவிர அப்பு விட்டுரும் ஒரே வைப்பேன். ஏய் ஒழுங்கா ஒழுங்கா டேய் போயிங்க கட்டி வச்சதுல அங்கே உனக்கு ஆமா ராக்கெட் ராஜா எனக்கு என்ன கட்டினாங்க தெரியுமா எங்க அம்மா?
எனக்கு அரவடங்கள் கட்டி சதங்கள் கொஞ்சமா போயிட்டு 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 போயிட்ட
திருமணம் செய்வதற்கு எமக்கு திருமணம்.